நூல் வெளியீட்டு விழா இனிதே துவங்குகிறது. சிறப்பு அழைப்பாளர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் ஐயனார் விஸ்வநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நூல் குறித்து உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற எழுத்தாளர் ராஜசுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் பதிப்பாளர் திருமதி கே வி சைலஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் திரு செல்வேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் திரு பாலைவன லாந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நூலினுடைய பதிப்பாளர் போற்றுதலுக்குரிய காயத்ரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் சிறுகதை உலகம் நூற்றாண்டு கடந்திருக்கும் நிலையில் ஒரு நூற்றாண்டு முழுமைக்குமாய் நிறையவே பெண் சிறுகதை எழுத்தாளர்கள் நம் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். வைமு கோதைநாயகி அம்மாள் தொடங்கி ராஜம் கிருஷ்ணன், ஆர் சூடாமணி, அம்பை, சிவசங்கரி, ரமணிச்சந்திரன், அனுராதா ரமணன், பாமா, பெருந்தேவி, தமயந்தி, சல்மா, மாலதி மைத்ரி, சு தமிழ்ச்செல்வி, தமிழச்சி தங்கப்பாண்டியன், குட்டிரேவதி, திலகவதி, சுகீர்தராணி, பா சிவகாமி, ஆ வெண்ணிலா, சந்திரா தங்கராஜ், லீனா மணிமேகலை, ஜா தீபா வரைக்குமாக பெண் எழுத்தாளர்கள் தத்தமது களங்களில் நமது தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் செழுமைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் சிறுகதை பூந்தோட்டத்தில் பூத்த புதிய மலராக காணொரு மலர் கொண்டு வந்திருக்கிறார் தனது முதல் சிறுகதை தொகுப்பின் வாயிலாக கவிஞர் எழுத்தாளர் சவிதா அவர்கள். இனிதே துவங்கும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரை நல்வதற்காக கவிஞர் பாலைவன ராந்தவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லா பேச போகிற நிகழ்ச்சிகளை விட இன்றைக்கி தான் நான் வந்து ரொம்ப கூலாக வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்கு. பொதுவாக அந்த வரவேற்பு கொடுக்குறவங்களோட வேலை என்னென்னா பேச்சாளர்களை வந்து கொஞ்சம் அந்த படப்படப்புலேருந்து ஈஸியாக்கி விட்டுறணும், கொஞ்சம் அதை வந்து இது ஒன்றும் அவ்வளோ டென்ஷன் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறணும். அந்த பொறுப்பை எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சவிதாவை பற்றி பேசிட்டு அப்புறம் வரவேற்புரைக்கு போகலான்னு நினைக்கிறேன். சவிதா வந்து எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லலை, ஓகேடா அப்படின்ட்டேன். அப்புறம் வந்து உரையாளர்கள் பேச்சாளர்கள் பற்றி உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம எதுவும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணணும் போல் இருக்குது, அதெல்லாம் நன்றியுரை சொல்லும்போது அவங்களே சொல்லிடுவாங்களே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் அனுப்பிட்டேன்னு ஃபோன் பண்ணாங்க. வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தேன், எல்லாரோட தமிழ் விக்கிபீடியா அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு என்னடான்னா ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கும்போது, ஓ இவர் சாத்தாங்குளத்தில் பிறந்திருக்காரா, நம்ம ஊருக்கு பக்கமாச்சே அப்படின்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் இன்றைக்கி கூட அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜசுந்தரராஜன்கிட்ட சொன்னேன். அவங்க சார்கிட்ட சொல்லும்போது, சார் உங்களை பற்றி இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வந்து சவிதா சார்பில் நான் வந்து வரவேற்கிறேன். சவிதா வந்து கதைகள் கவிதை எல்லாருமே பெண் எழுத்தாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் போகிற அதே பாதையில் கவிதைகளில் தன்னுடைய அழகான ஒரு பாதையை தொடங்கி கவிதைகள் போதும் அப்படிங்கிற இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ கதைகளுக்கு மனம் போகுது. அது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமைன்னு தெரியலை. கவிதைகள் எழுதுறதுக்கு கொஞ்சம் தோயிற நிலைமையிலேயோ என்னவோ டக்குன்னு பெண்கள் வந்து கதைகளை கையில் எடுக்கிறாங்க. அவங்களுடைய கதைகள் வாசிக்கும்போது அதுலேயும் அந்த கவிதைத்துவம் எனக்கு தெரிஞ்சது. ஒரு அழகான ஒரு காதல் கதை, இந்த பப்பி லவ்ங்கிற சொல்கிற மாதிரியான ஒரு காதல் கதையை பற்றி அவங்களுடைய கதையை வாசிச்சுட்டு, பப்பி ஸ்டோரின்னு கூட சொல்லலாம், அந்த கதையை வந்து வாசிச்சுட்டு நான் சாகித்ய அகாடமியில் கதைகள் குறித்து பேசும்போது அவங்க கதையை நான் குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தாங்க கூடி சீக்கிரம் வந்து சிறுகதை தொகுப்பு வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ விரைவில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த வயதிற்கு அப்பாற்பட்டு அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு எழுத்தாளரை எழுத்தாளர் மட்டுமே என்று அங்கீகரிக்கின்ற இந்த தமிழ் சமூகத்தில் புதிய விருந்தாளி இல்லைன்னா புதிய எழுத்தாளர் சவிதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காணூறு மலர் அதை அந்த கதையோட பெயரே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. தொகுப்போட பெயரே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க வந்து இந்த துறையில் இனி கதைக்கு பிறகு நாவலுக்கு போகலாம், கட்டுரைகளுக்கு போகலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு தளத்தில் அடி எடுத்து வைக்கலாம். ஆனால் முதல் நாளுங்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த விதத்தில் அவங்களுக்கு இதுக்கு மேலும் மேலும் அவங்க வந்து வெற்றிகளை பார்க்கணும். வெற்றிங்கிறது வந்து ஒரு திருப்தி. வெற்றிங்கிற வார்த்தைக்கு இட்ஸ் ஈக்குவல் டுன்னு சொன்னோன்னா திருப்தி மட்டும்தான் என்னால் எழுத முடியும். சந்தோஷத்தை தாண்டி, நிம்மதியை தாண்டி திருப்தி, நான் எழுதியதை கொண்டு நான் திருப்தி அடைகிறேன் அப்படிங்கிற திருப்தி அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறத மனமாற நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த சூழலில்.
அதே மாதிரி அடிக்கடி சொல்கிற மாதிரி இருக்கும் நபர்களை இருக்கும் பொழுதே கொண்டாட வேண்டும், சவிதாவும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு. அடுத்து இங்கு வந்திருக்கும் விருந்தாளிகள், ஒரு கல்யாண வீட்டு விருந்தாளிகள் மாதிரி, நான் இன்னும் கல்யாண வீட்டிலேருந்து வெளியில் வரல, கல்யாண வீட்டு விருந்தாளிகள் மாதிரி இந்த புத்தகத்திற்கான சிறப்பு அழைப்பாளர்கள் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள். மனுஷ்யபுத்திரன் அவர்கள் வந்து என்னுடைய ரெண்டு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நான் யாருன்னே தெரியாது, பாலைவனலாந்தர் ஆனா பெண்ணானு தெரியாமல் இருக்கும்போதே வந்து என்னுடைய முதல் புத்தகத்தை அவர் கையால் தான் நாங்கள் வெளியிட்டோம், உப்பு வயலங்கிலும் கல்மீன்கள். பெரும்பாலான எழுத்தாளர்களுக்கு முதல் புத்தகங்களை வெளியிடுற வருகின்ற நபர்கள் வந்து சம்திங் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க போகிற எல்லைகளை தாண்டி அந்த வரலாறை திரும்பி பார்க்கும்போது இவர் கையால் வெளியிடப்பட்டது அப்படின்னு. அந்த விதத்தில் மனுஷ்யபுத்திரன் வந்து என்னால் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நபர். அவர் வந்து எவ்வளோ உயரத்திற்கு போனாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த புன்னகை வந்து அது வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற ஒரு நல்ல நட்பை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். அதிகமாக பேசிக்கிட்டதே கிடையாது, புத்தக காட்சியில் பார்க்கும்போது சார் எப்படி இருக்கீங்க அவ்வளோதான், ஒரு ஃபோட்டோ, கடமையாட்சியாச்சு, கிளம்பி அப்படியே அந்த சைடாக நடந்து வந்துடுவேன். அதிகபட்சம் ஒரு புத்தகத்தை வாங்கி கையெழுத்து போடுறதோட சரி. அவருடைய முதல் புத்தகம் வெளியீடு 93 என் படுக்கையறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள். அவர் ஏற்படுத்தின அந்த தாக்கம் இருக்குல்ல, அது போதும்னு இத்தனை வருஷத்துக்கு நம்ம சொல்லுவோம். மெஸ்ஸி உள்ள வந்து ஒவ்வொரு பக்கங்களையும் எப்படி ஒரு காதலனையோ ஒரு காதலியோ ஒரு உயிர் சக பயணியோ தேடுற அந்த தேக்கத்தை வந்து அப்படியே வரைஞ்சி 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 எழுதின மனுஷ்புத்திரன் வந்து அவர் அந்த என் படுக்கை இறையில் யாரும் ஒளிந்திருக்கிறார்கள் அங்கேயே தன்னை யாருன்னு அவர் நிரூபித்து விட்ட ஒரு எழுத்தாளர். அரசியல் களத்தில் இருக்கிறார், புத்தகத்துறையில் இருக்கிறார். அவர் சவிதாவோட புத்தகத்தை வெளியிடுறது சவிதாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். அடுத்து இந்த கவிதை புத்தகத்தை வந்து பெறுவதற்காக ஐயனார் விஸ்வநாத் வளைகுடாவிலிருந்து வந்திருக்கிறார். அவரை பற்றி சமீபமாக தான் நான் கேள்விப்பட்டேன். நிறைய விமர்சனங்கள் எழுதியிருக்கிறாரு திரைப்படங்கள் குறித்து. பொதுவாக வந்து ரிலேட்டடாக நம்ம வந்து சிறப்பு விருந்தாளர்களை வந்து அழைப்போம், அது ஒரு பாணி இருந்தது. ஒரு கதையும்னா கதையில் வந்து முன்னாடி இருக்கிற எல்லா கதை சம்மந்தப்பட்ட நபர்கள், சினிமானா சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள். இப்போ அப்படி கிடையாது, ஒரு கதம்ப மாதிரி இருக்குது இந்த மேடை. இந்த துறையிலேருந்து ஒருத்தர், அந்த துறையிலேருந்து ஒருத்தர் அப்படிங்கும்போது இந்த விமர்சக துறையிலிருந்தும் அவர் ஒரு எழுத்தாளர். அவரை வந்து பழி நாவல், நான் வாசித்தது பழி நாவல் மட்டும்தான். அவர் வந்து இதற்காக இங்கே வந்திருக்கிறாரா இல்லை வந்த இடத்துல ஒத்துக்கிட்டாரான்னு தெரியலை. அவர் கையால் இந்த புத்தகத்தை வாங்குறதும் சவிதாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்து ஐயா ராஜசுந்தரராஜன் அவர்கள், அவங்க பற்றி சொல்லும்போது இன்றைக்கி காலையில் வந்து சவிதா எழுதியிருந்தாங்க, வயதே ஆகாத ஒரு காதல் கவிதைகள் இல்லைன்னா காதல் அந்த பிரியங்களுக்கு சொந்தமானவங்க அப்படிங்கிற தோணியில் எழுதியிருந்தாங்க. ஏன் நம்ம அந்த வயசை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு தெரியலை, அது தூக்கி குப்பையில் போடுங்க, என்ன வயசு பெரிய வயசு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. சிலருடைய எழுத்துக்கள் வந்து அப்படி நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்கும். அந்த வகையில் ராஜசுந்தரராஜன் அவர்கள் இந்த நூல் குறித்து பேச வந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்கிறேன். அடுத்து வந்து கே வி ஷைலஜா என்னுடைய பொம்மைன்னு சொல்லலாம். ஒரு எப்போவுமே ஒரு முகத்தை பார்த்தா மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு தோழி, மூத்த எழுத்தாளர். ஐயோ நானே மறுபடியும் மூத்தன்னு கொண்டு வரேன்ல, சக எழுத்தாளர். மலையாள கதைகளை வந்து தமிழில் நம்ம வாசிக்க முடியும், ஏன்னா பொதுவாகவே மலையாளத்தின் மீதான அந்த பிரியம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். மொழி தெரியாதவங்களுக்கு அதை படித்து அதை வாசித்து அந்த அனுபவத்தை அடையணுங்கிற பல சிறந்த கதைகளுக்கு தமிழில் வந்து உயிர் கொடுத்த எழுத்தாளர் ஷைலஜா அவங்க வந்து. அவங்களுக்கும் அப்படி தான், என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த புன்னகையை அவங்க அப்படியே வச்சுருப்பாங்க. சரி நமக்கு மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்கலாம் நினச்சா யாரை பார்த்தாலும் அவங்க அந்த புன்னகையை கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த பர்ஸ்லேருந்து எடுத்து எடுத்து கொடுக்குற மாதிரி அப்படியே பத்திரமாக வச்சுருக்காங்க. இவங்க ஒரு வருஷம்னு சொன்னால் சவிதா ஒரு வருஷம். சவிதா கிட்ட எப்போவுமே அந்த புன்னகை வந்து அப்படியே பத்திரமாக வச்சுருப்பாங்க. சமீபத்தில் வந்து சவிதாவுடைய தாயார் உடல்நலக்குறைவுனால இருக்கும்போது கூட நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், இந்த சந்தோஷத்தை அப்படியே வச்சுருங்க, சந்தோஷம் இருக்குமா இல்லையான்னு தெரியலை அப்படின்னாங்க. அந்த புன்னகையை மட்டும் பெண்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த புன்னகை இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க நூலை பற்றி அவங்க பேசுகிறத வந்து நாங்களும் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஷைலஜா அவர்களை வரவேற்கிறேன்.
அப்புறம் செல்வேந்திரன் சார், அவங்கள பற்றியும் சமீபமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல எழுத்தாளர், நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க, விமர்சனங்கள், அப்புறம் மையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளுக்கு சொந்தக்காரர். அவங்க வந்து அவங்கள பற்றி தான் சொன்னேன், சாத்தாங்குளம்னு சொன்னதும் அட நம்ம பக்கத்து ஊருக்காரர்னு. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொன்னார், நான் இன்னொருத்தர் சொன்னார் திருநெல்வேலின்னு. திருநெல்வேலியிலேருந்து நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியாது நான் காயல்பட்டினு, இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு திருநெல்வேலியிலேருந்து வந்த ஒரு இன்னொரு எழுத்தாளர், அவருடைய மையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் வந்து பேசப்பட்டு அதிகமான அளவில் அவர் வந்து இன்றைக்கி வெளியில் முகம் தெரியப்பட்ட நபராக இருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அனுபவம் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒப்பு கொடுத்துருக்காங்க எழுத்து துறைக்காக. அந்த விதத்தில் இந்த கதம்ப மாலையை கோர்த்ததற்காகவே சவிதா அவங்களுக்கு நான் வந்து ஒரு சிறப்பான அன்பை வந்து பரிசளிக்கணும். பொதுவாக புத்தக வெளியீடு யார் மூலமாக வெளியிடணுங்கிறது வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நம்ம கதையை பேசணும், விமர்சனமும் பட்டுப்படாமல் சொல்லணும், நியாயமான விமர்சனங்களையும் முன்வைக்கணும், அதே சமயம் நம்மையும் மகிழ்விக்கிற மாதிரி, ஏன்னா இது முதல் மேடைங்கிறதுனால நம்மையும் மகிழ்விக்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வரணும். பரீட்சை எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி, ஆனால் நாங்கள் இப்போ உள்ள எழுத்தாளர்கள் அப்படி இல்லை, எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு என்ன சொன்னாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிற நல்ல குழந்தைகளாக உருவாகி விட்டார்கள். அப்புறம் படைப்பு பதிப்பகத்தார் ஜீரோ டிகிரி எழுத்து பதிப்பகத்துறைக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிற தம்பி பாரதி கனகராஜ் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் ஸ்ருதி டிவி அவங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்குற மாதிரி, ஏன்னா இதுக்கு பிறகு கதைக்கு உள்ளே போயிடுவாங்க எல்லாருமே, நன்றியுரை சொல்கிறதுக்கு கூட நேரம் இருக்குமானு தெரியாது. அதனால் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். நன்றி. இனி இது ஒரு வரவேற்புரை நல்கிய கவிஞர் லாந்தர் அவர்களுக்கு நன்றி. பல தமிழ் சிறுகதைகள் நம் நினைவை விட்டு நீங்குவதில்லை, உள்ளங்கை ரேகைகள் போல நம்மோடு இணைந்து விட்டவை. அவை என்ன காரணம்? வாழ்க்கை பற்றி அவை ஏற்படுத்தும் புதிய பார்வை, தரிசனம், எல்லாம் நுணுக்கங்களை நோக்கி ஒரு சமூகத்தை உந்தி தள்ளுபவை. அவை வாழ்க்கை உலகில் நீடிக்கும் வரைக்கும் கதைகளும் நீடிக்கும் என்றே தோன்றுகிறது. குகை மனிதன் தொடங்கிய கதை சொல்லுதல் எனும் வாழ்க்கை கூறு சமூகங்களோடு தினம் தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எழுத்தாளர் சவிதா சுருக்கு எழுத்தாளராக பணியாற்றியவர். சிறு குழந்தைகளுக்கான மாண்டிசோரி முறை கல்வியை பயின்று ஒரு நர்சரி பள்ளியையும் சேலம் அயோத்தியா பட்டினத்தில் நடத்தி கொண்டிருந்தார். இப்போது ஜீ தமிழ் சின்னத்திரை தொடர்களுக்கான வசனகர்த்தாவாக பணிபுரிகிறார். சிறு வயதிலிருந்தே புத்தகங்களின்பால் ஈர்க்கப்பட்டு அதனோடே வளர்ந்ததாக கூறும் அவர் வாசகியாக இருப்பதையே பெருமையாக கருதுகிறார். 2019 கவிதைகளை முகநூலில் எழுத ஆரம்பித்தவர் 2021 மூன்று கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். கை நிறை செந்தலல், உபாசகி, யாமத்தில் அடர்ந்த மலை மூன்று தொகுப்புகளும் பரிதி பதிப்பகத்தினரால் வெளியிடப்பட்டன. 2023 நான்காவதாக ஊன்முகில் மிருகம் கவிதை தொகுப்பு எழுத்து பதிப்பகம் மூலமாக வெளியிடப்பட்டது. கல்கியில் முதல் சிறுகதை வெளிவந்தது. ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம் போன்ற அச்சிதழ்களிலும் வாசகசாலை, தகவு போன்ற இணைய இதழ்களிலும் சில சிறுகதைகள் வெளிவந்திருக்கின்றன. 2023 ஜீரோ டிகிரி சிறுகதை போட்டியில் திரள்கனி என்கிற சிறுகதை விருது பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. காணூர் மலர் இவரது முதல் சிறுகதை தொகுப்பாக தற்போது வெளியிடப்படுகிறது. இந்த நூலினை வெளியிடுவதற்காக போற்றுதலுக்குரிய கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நூலினுடைய முதல் பிரதியை எழுத்தாளர் ஐயனாஸ் விஸ்வநாத் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். நூலின் சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக கவிஞர் அழகியசிங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கணும். கவிஞர் அழகியசிங்கர் மேலும் பதிப்பாளர் இளம் பரிதி அவர்களை மேடைக்கு அழைக்கணும். மேலும் நூலினுடைய சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாளர் ரயில் திரைப்படத்தினுடைய இயக்குனர் பாஸ்கர் சக்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கணும். மேலும் கவிஞர் கவிதைக்காரன் இளங்கோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
திரு பல புகழேந்தி அவர்களை மேடைக்கழிக்கிறோம். திருமதி ரம்யா வாசுதேவன் அவர்களை மேடைக்கழிக்கிறோம். சிறப்புரை நல்கிய நம்முடைய விருந்துகளை சிறப்பிக்கும் நேரம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய டிஸ்கவரி புத்தக நிலையம் டிஸ்கவரி சினிமாஸுடைய தயாரிப்பாளர் முதலாளி ஐயா வேடிப்பன் அவர்களை மேடைக்கழிக்கிறோம். எழுத்தாளர் ஐயனாஸ் விஸ்வநாத் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நகை மா புகழேந்தி அவர்களை மேடைக்கழிக்கிறோம். எழுத்தாளர் பதிப்பாளர் சைலஜாம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய சினிமா உதவி இயக்குனர் சிறுகதை எழுத்தாளர் அகிலா ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கழிக்கிறேன். எழுத்தாளர் கவிஞர் ராஜசுந்தரராஜன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மந்திரமூர்த்தி அழகு அவர்களை மேடைக்கழிக்கிறேன். எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய கவிஞர் வேல்கணன் அவர்களை மேடைக்கழிக்கிறேன். காணூர் மலர் சிறுகதை தொகுப்பினுடைய பதிப்பாளர் எழுத்து பதிப்பகத்தினுடைய ஜீரோ டிகிரி பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் காயத்ரி அவர்களுக்கு சிறப்பு செய்ய கவிஞர் தேவசீமா அவர்களை மேடைக்கழிக்கிறேன். நல்லதொரு வரவேற்புரை நல்கிய கவிஞர் பாலைவனல் ஆந்தர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய எழுத்தாளர் வசனகர்த்த அதிஷா அவர்களை மேடைக்கழிக்கிறார். பல புகழேந்தி அவர்களுக்கு சிறப்பு செய்ய எழுத்தாளர் குலசேகர் அவர்களை மேடைக்கழிக்கிறேன். சிறப்பு செய்ய பரிசல் கிருஷ்ணா ஊடகவியலாளர் பரிசல் கிருஷ்ணா அவர்களை தற்போது ஏற்புரை நல்கும் நேரம். எழுத்தாளர் சவிதா அவர்கள் தற்போது நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்த பாரதி கனகராஜ் அவர்களுக்கு அனிதா பொன்னிலன் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கழிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தாமதம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பசிக்கும் எல்லாம் தெரியுது. நான் ஒரு சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் இது ஏற்புரையில் நன்றியுரை தான், அதனால் புரிஞ்சு பொறுத்துக்கோங்க. என்னோட நட்பில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க. நம்ம ஆரம்பிச்சிட்டோம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மாவை அப்பா தான் பார்த்துக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அப்பா நீ அம்மாவும் சொன்னாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ போய் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னன்னா என்னுடைய கணவரும் என்னுடைய மகனும் தான் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அவங்கள. நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சேலத்துலேருந்து என்னை அனுப்பிச்சு வச்சாங்க. அதனால் அவங்களுக்கு என்னோட நன்றி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நான் சொல்லணும். இல்லைன்னா நான் என்னால் இங்கே வந்து மேடையில் உட்காந்துருக்கவே முடியாது. ரெண்டாவது வந்து என்னுடைய குடும்பம் குடும்பத்தோட சூழல் என்னென்னா என்னை தனியாக இயங்கிறதுக்கு எல்லா ஒரு இதுவும் இருக்குது. இது இந்த காலகட்டத்துலேயும் வந்து இது பெரிய விஷயமானா, ஆமாம் பெரிய விஷயம்தான். நான் அப்படி ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு அனுமதித்ததுக்காகவே நான் இது நன்றி சொல்ல வேண்டிய விஷயமானா, ஆமாம் நன்றி சொல்ல வேண்டிய விஷயமும் தான் அப்படின்னு இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் மாறி இல்லை, இது ஒரு உரிமையான விஷயந்தான் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க ரெண்டு பேருமே கூட அப்படி தான், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. நிறைய வந்து எழுதும்போது கூட நிறைய விமர்சனங்கள் வருது, இதையெல்லாம் எழுது இது இது நீ எழுதுனா உனக்கு இந்த மாதிரி முத்திரை வரும்லாம் கூட எனக்கு சொல்லியிருக்காங்க.
அது உங்கள் குழந்தைங்களை பாதிக்கும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் குழந்தைங்களாம் அட போங்கம்மா நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதோ என் பொண்ணு இங்கே உட்காந்துருக்கா, என் பையன் வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அதுவே எனக்கு பெரிய பலம். அடுத்தது பார்த்திங்கன்னா அனிதா, இந்த சேலம் கேர்ள்ஸ், அவங்க வந்து அது ஒரு பெரிய கூட்டம். நாங்கள்லாம் இந்த எழுத்துத்துறையே வந்து எனக்கு 38 வயசுக்கு தான் நான் உள்ளே வரேன். 38 வயசு வரைக்கும் இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் வந்து அப்போ இருந்தே என் கூடவே இருக்காங்க, என்னை ஊக்கப்படுத்தி இருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி கண்ணண்ணா, அமுதாக்கா அப்படின்னு சொல்லி என்னுடைய நெருங்கின தோழி அனிதா கொடுத்த பரிசு, அவங்கெல்லாம் என்னை எழுத தூண்டினவங்க, அவங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொற்கூடு, சேலத்தில் வந்து முதல் அப்போலாம் என்னென்ன, அதாவது நான் ஒரு வாசகி தான், ஒரு தொகுப்பு வெளியிடணும், ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிடணும், அது அந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாதப்போ இளம்பருதி இளம்பருதி தொழர் தான் முதல்ல வந்து இல்லை தொகுப்பு போடணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்தார். அதுக்கப்புறம் சொற்கூடு அறிமுகமானாங்க, இன்றைக்கும் வந்து எனக்காக வந்து நிற்கிறாங்க, அழைப்புதல் வடிவமைச்சு கொடுத்தாரு பழப்புகழேந்தி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஏதோ அந்த இதான் என்ன எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது, எழுத்து எவ்வளோ எழுதணும் அப்படிங்கலாம் நினைக்கிறத விட நான் மனுஷங்களை நிறைய சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு மாதிரி துரத்தி, அதாவது பர்சனலாக நிறைய எல்லாருக்கும் தான் போராட்டம் இருக்குது, பர்சனலாக எல்லா போராடி இந்த சென்னைக்கு வந்து ஒரே நாளில் வந்து நானும் என் பொண்ணும் வந்து இறங்கிட்டு வீடு தேடினோம், தேடி ஒரே நாளில் வீடு கண்டுபிடிச்சி வந்தோம், சென்னைக்கு தனியாக வந்தோம். அடுத்த நாள் கவிதா பாரதி சார் எனக்கு ஃபோன் பண்ணார், சென்னையில் நீங்கள் தனியும் நினைக்காதீங்க, இந்த மாதிரியே அத்தனை பேர் வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா பாரதி சார் சொன்னார். அது ஒரு பெரிய, அவர் எனக்கு அவ்வளோ அறிமுகம் கூட இல்லை, அவர் தைரியம் கொடுத்தாரு. அந்த தைரியங்கிறது இந்த 2 வருஷத்தளவில் எனக்கு ஒரு துறையை வந்து புதுத்துறை, ஏன்னா 30 வயசுக்கு மேலே ஒரு துறைக்கு ஒருத்தங்க வர்றதுங்கிறதே பெரிய விஷயம், 35 வயசுக்கு மேலே ஒரு புதிய துறையில் வந்து நான் வந்து ஒரு 2 வருஷமாக நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரம்யா வாசுதேவன், அப்புறம் வந்து சுமதி மேம், இவங்கெல்லாம் கொடுத்த ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் மூன்முகி மிருகம் வந்து காயத்ரி மேம் கிட்டே எடுத்துகிட்டு போனேன், நான் படித்து பார்த்துட்டு ஓகே நான் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாங்க. சரி, எனக்கு அப்போ தான் வந்து நம்ம குவாலிட்டியாக கொண்டு போகணும், நம்ம அந்த எதையெல்லாம் வந்து விடுவிச்சுட்டு எதெல்லாம் சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் வந்தது வந்து அப்போ தான். அப்போ வந்து அதில் பாஸ் ஆனதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முதல் தொகுப்பு வந்ததுக்கு வந்து என்னுடைய பதிப்பாளர் ராம்ஜி அவங்க காயத்ரி, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கதைகள் எழுதுறதுக்கு ஒரு பெரிய துண்டுகோளாக இருந்தவர் குகைமா புகழேந்தி சார், அவர் வந்து என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு வந்து உரைநடை நல்லா வருது, நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து தானியம் போடுறதுக்கு வச்சுருப்பாங்க, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சில சமயம் என்ன ஆகும்னா, அவர் நான் அவள் புறா வரும்போது வீட்டில் சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிற அரிசியை கூட தூக்கி போட்டுருவோம், அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போட்டுட்ருக்கீங்க, இதை வந்து நீங்கள் ஒரு ஆக்கமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு புனைவு எழுதணும் அப்படின்னு சொன்னது குகைமா புகழேந்தி சார், அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் கேஎன் சிவராமன் சார், அவரும் வந்து சொன்னார், நீங்கள் எழுதணும், கதை எழுத ஆரம்பிங்க, உங்களுக்கு வருது நல்லா. குமரி துறைவி வந்து படிச்சுட்டு கிட்டத்தட்ட அப்படியே ஜெயமோகன் சார் கையை பிடிச்சிட்டு நான் ஒரு மாதிரி கண் கலங்கி அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து அதை பற்றி எழுதியிருந்தேன், அதை எழுதினதை பார்த்துட்டு தான் வந்து அவர் கதை எழுத சொன்னார். அதுக்கப்புறம் உடனே எழுதினேன், ஒரு 2 நாளில் எழுதினேன், 3வது நாள் அவர்கிட்ட கொடுத்து ஓகேவா சார்னு அந்த ஆசை முகம் மறந்து போச்சே கதை வந்து அந்த கதை தான். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய முதல் கவிதையும் சரி முதல் கதையும் சரி அமிர்தம் சூர்யா தான் பண்ணார். அமிர்தம் சூர்யா எல்லாருடைய முதல் கதைகளிலையுமே அவரோட பேர் வரும், எல்லாரும் சொல்கிறதுலேயுமே அவர் பேர் வரும், அந்தளவுக்கு வந்து அவர் எங்களை எல்லாருமே ஊக்கப்படுத்தியிருக்காரு. முதல் கதை வந்து கல்கியில் அவர் தான் கொண்டு வந்தார், அந்த நெகிழிப்பூவில்ங்கிறது தான் என்னுடைய முதல் கதை.
இந்த ரோபோ பற்றி சொன்னாங்க இல்லையா, அந்த கதை தான் என்னுடைய முதல் கதை. அந்த கதை தான் அவர் வந்து இது பண்ணார். அவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நிகழ்வு ஆரம்பித்ததுலேருந்து நான் அவருக்கு எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. திடீர்னு ஒரு சந்தேகம் வரும், அப்புறம் இல்லை சூர்யா நான் கேன்சல் பண்ணிட்டேன், நான் விழாவே நடத்த போகிறதில்ல அப்படிம்பேன், அப்புறம் இல்லை இல்லை நான் நடத்த போகிறேன்பேன். இந்த மாதிரி மாறி மாறி இருந்தால் கூட நான் எல்லா விஷயங்களையுமே கேட்டுக்கிட்டது செஞ்சது எல்லாமே வந்து சூர்யாவுக்கு தான். சூர்யாவுக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சூர்யா. அப்புறம் வந்து இன்னொரு பெரிய ஊக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, 0 டிகிரி நடத்துகிற போட்டி எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதை அதை அவங்க பாராட்டுற விதம், அதுக்கான நியாயமான ஒரு கதை ஒரு தேர்ந்தெடுக்கிறது, அந்த கதைகளெல்லாம் நான் வாங்கி படித்து பார்ப்பேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது வந்து ரொம்ப நியாயமாக போகிற ஒரு போட்டி, இதில் நம்ம ஒவ்வொரு முறையும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை வந்து நான் அதில் கூட்டத்தில் தான் இருந்தேன். அடுத்த முறை வந்து அப்போ ராகவன் சார் சொன்னார், அடுத்த முறை வந்து பாரா சொன்னார், நீங்கள் வந்து அடுத்த முறை இது வாங்கணுன்னாரு. அதே மாதிரி சிறுகதை போட்டியில் வந்து எனக்கு அந்த விருது கிடச்சிது, திரல்கனி கதைக்கு அந்த விருது கிடச்சிது. இந்த தொகுப்பில் இருக்குது, எனக்கு அது ஒரு பெரிய ஊக்கமாக இருந்தது. அடுத்தது நெருங்க தொடுத்தது காணூர் மலர். காணூர் மலர் வந்து குமுதம்ல வந்தப்போ பரவலான விமர்சனமும் வந்தது, அதுவும் வந்தது. இந்துமதி அம்மா வந்து அவங்க பக்கத்தில் எழுதினாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய பேர் இல்லை இது வந்து வேறு இடத்துக்கு போகுது அப்படின்ற விமர்சனமும் வந்தது. இரண்டையுமே நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இன்னும் அம்மா ஞாபகத்திலே இருக்கிறதுனால தான் நான் யோசித்து பேசுகிறேன். அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம மேடையில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா, மனுஷ்கிட்ட வந்து ரொம்ப லேட்டாக தான் கேட்டேன். அதாவது இந்த வாரம்தான் வேறு சாரி பண்ணிடலாம், நம்ம இதை இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், ஏற்பாடு பண்ணிட்டோம், நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு வந்து மேடைக்கு தான் ரொம்ப பயந்தேன், அவர் இல்லை நான் வரேன் அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய யானபலம். ரொம்ப நன்றி மனுஷா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதாவது சொல்கிற மாதிரி என்றைக்குமே மனுஷ தலைவன் மனுஷ தான். எனக்கு எதுவுமே தெரியாதப்ப, அவரை பற்றி தெரியாது, அவரோட நட்பு இல்லாதப்ப கூட நான் சும்மா அப்படியே முகநூலில் பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் எழுதிட்டு யாராவது அவர் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள், யாராவது அவருக்கு அனுப்புங்க அப்படிலாம் சொல்லுவேன். இன்றைக்கி அவர் வந்து என்னோடய சிறுகதை தொகுப்பு வெளியிடுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ஐயனார் விஸ்வநாத், அவரையும் அப்படி தான். அந்த வரிசையாக ஒரு எழுத்தாளருக்கு வந்து ஒரு நாவலை படிச்சுட்டு அடுத்த நாவலில் என்ன எழுதியிருக்காரு, அடுத்த நாவலில் என்ன எழுதியிருக்காருன்னு, அந்த மாதிரி நான் தொடர்ந்து அவரோட 5 புத்தகங்களையும் படித்தேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ஃப்ளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப தீவிரத்தன்மையோடையும் அதே சமயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ளோ, அந்த ஃப்ளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அவரும் என்னோடய கதைகளை படித்து சொல்லுங்கன்னு நான் கேட்டதுக்கப்புறம் அந்த கதைகள் குறித்து அவரும் பேசினார், சில விமர்சனங்களையும் சொன்னார். அப்போ வந்து நான் கேட்டேன், எங்கள் அம்மா நாளாக விழாக்கெலாம் வர்றது அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை நீங்கள் வரும்போது சொல்லுங்கள், அந்த சமயம் வாய்ப்பு இருந்தால் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரியும் இந்த 3வது வாரம் அமைஞ்சது. வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐனா சார். சைலஜாக்கா, சைலஜாக்கா எப்பவும் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருங்கினவங்க. அப்படி ஒரு வாத்சல்யம் இருக்கும் அவங்கக்கிட்ட. நாங்கள் கண்ணாடி வலையிலேருந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து நான் அவ்வளோ ஒரு ஃபேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதான் நாங்கள் அப்படி கேட்ட உடனே அவங்க முதல்ல மறுத்தாலும் அதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இல்லைம்மா நான் வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்தாங்க, ரொம்ப நன்றி. ராஜசுந்தரராஜன் சார் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி நோ நம்பர்ஸ், நோ வயசுக்கும் நோ நம்பர்ஸ், வரையிறதுக்கும் நோ நம்பர்ஸ், அந்த மாதிரி எனக்கு அவரை வந்து அவரோட தமிழ் வந்து அவ்வளோ பிடிக்கும். நான் அந்த நடையை அவ்வளோ ரசிப்பேன், அவர் விமர்சனம் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ ரசிப்பேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் அவரும் அப்படி தான் முதல்ல மறுத்தார், அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோடனே வந்திருந்தார். நன்றி சார், நன்றி. செல்வேந்திரன் சார் நன்றி சார், நான் இது கண்டிப்பாக நான் இதை எடுத்துக்கிறேன், சேலஞ்சாக எடுத்துக்கிறேன் சார். நான் வந்து நீங்கள் சொன்ன உண்மை வந்து எனக்கு வந்து எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, நான் நாவல் எழுதுறதுக்கு தொடங்கினேன். நான் கிட்டத்தட்ட நான் நாவலை முடிச்சிட்டேன்னு தான் சொல்லணும். வாங்க தீபா வாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நாவல் எழுத ஆரம்பிக்கும்போது நான் ஃபுல்லாக எழுதிட்டேன். எழுதி முடித்ததுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், இந்த நாவலில் ஏன் வந்து ஒரு
ஜியோமெட்ரிக்கலாக எதுவும் வரல, ஒரு புவியியல் சார்ந்து இந்த நாவலில் எதுவுமே வரல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி திருப்பி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து நான் ரொம்ப காலம் பின்தங்கியே இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. இது இரண்டுக்குமான குறை என்ன அப்படின்னா, நான் இன்னும் கிளாசிக்குகளையே வளரேன், கதைகளில் சொல்கிறேன். நான் புனைவுகளுக்கான புனைவுகளுக்கான ஒரு ரசிகைன்னு சொல்லலாம், ஒரு ஃபேண்டசியிலேயே வாழக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் என்னை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து நான் இன்னும் தீஜா கிட்ட தான் நிற்கிறேன், என்னால் இன்னும் அடுத்த தளத்துக்கு வந்து வர முடியல அப்படிங்கிறதும் இதுக்கான தடைக்கலாம். ஏன்னா எனக்கு கதைக்கெல்லாம் நீ யோசிக்கும் போதே எனக்கு ஒரு 60-70 நாயகிகள் தான் ஞாபகத்துக்கு வராங்க, ஒரு 80s இருந்த பெண்கள் தான் வந்து எனக்கு மனசில் வராங்க. அப்போ வந்து இப்போ இன்னைக்கான வாழ்க்கையை நம்ம வாழலையா அப்படின்னு யோசித்து எழுதுனது தான் நெறிக்கட்டி கதை. நெறிக்கட்டி கதையில் கூட பழமைவாதம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அன்பை வந்து இன்னும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கவங்க பழமைவாதிகளாக தான் பார்க்கப்படுறோம். அது நவீனம்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அன்புங்கிறது பழசுன்னு ஆயிடுச்சு. ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணால் அது பழசு. ஒரு விஷயத்தில் மேடாக, ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பைத்தியகாரத்தனம் மூடத்தனம்னு சொல்லும்போது லாந்தர் ஆமாம் எல்லாமே தான் அப்படின்னாங்க. ஸோ அப்போ வந்து காதலே பழசாயிடுச்சு. காதலிக்கிறோம் அப்படின்னா பழசு. ஏமா காதலை பற்றி எவ்வளோ மறந்துவீங்க, அப்பா பாரு காதல் வேறு ஒன்றுமே இல்லைன்னா. அப்போ யாருமே காதலிக்கிறது இல்லையா, மாறிட்டோமா? இல்லை, இன்னும் அதுக்கான இடம் இரு. நான் அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன். இன்னும் அப்படி இருந்தால் என்னோடய ஊன்முகை மிருகம் வந்து நான் வந்து சசாங்கன்கிற ஒரு கதாபாத்திரம், தேவதை படத்தோட ஒரு முதல் 29 நிமிஷம் வந்த அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு எழுதின கவிதைகள் தான் அது. நான் அப்படி ஒரு புனை உலகத்தில் வாழற பொண்ணா இது எனக்குள்ளேயே எழுதும்போது, இது பொது வெளியில் வரும்போது இந்த விமர்சனம் ரொம்ப சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன் சார். நான் ஏன்னா இதுதான் இது என்னோடய பலவீனம் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக நெத்தில் அடித்த மாதிரி சொல்லி இதுதான் வேணும் நமக்கு. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருமே வந்து ரொம்ப தெளிவான விமர்சகர்கள், ஆனால் அவங்களுக்கு என் மேலே பயங்கரமான ஒரு அன்பு உண்டு, எனக்கும் அவங்க மேலே அவ்வளோ அன்பு உண்டு. நான் வந்து ஆரம்பத்திலருந்தே வந்து இந்த மேடையில் வந்து என்னை பர்சனலாக தெரிஞ்சவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முடிவாக இருந்தேன். என்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க நல்லது சொன்னாங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஃப்ரெண்டு அவனால அவங்க நண்பர்கள் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது நல்லதாக இருந்து என் ஃப்ரெண்டு யோசிப்பாங்க, நம்ம நல்லதை மட்டும் சொன்னால் அவங்க எல்லாரும் அப்படி நினைப்பாங்க, அதனால் நம்ம வேணும்னே வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு இது ரெண்டுமே வேண்டான்னு தோணுச்சு. ரெண்டாவது, என் நண்பர்களை அந்த உளச்சிக்கல்ல மாட்டி விடக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து யோசித்து இவங்க தான் வேணும் இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டேயா நான் வந்தேன். அது எனக்கு இவ்வளவு நல்ல பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இதை எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக செல்வேந்திரன் சார் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு அதுதான் நம்ம இலக்கியத்தை அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா முதல்ல விமர்சனங்களை நம்ம வெளிப்படையான மனசோடு எடுத்துக்கணுங்கிறது தான் உண்மை. நான் இதை எடுத்துக்கிறேன். யாரை மறந்துட்டேன்னு தெரியல, எல்லாரையும் சொல்லி. முக்கியமான விஷயம் என்ன சொல்லணுன்னா, திருமாவளவன் வீரச்சோழன் திருமாவளவன் அவர்களை சொல்லணும். இந்த பேனர் எல்லாமே வந்து எனக்கு தான், நான் சேலத்துலேருந்து நேற்று காலையில் தான் வந்தேன். அவர் என்னென்ன உதவி பண்ணாருன்னு எனக்கு சொல்லக்கூட தெரியல, அந்தளவுக்கு கூட நின்று உதவி பண்ணார். நல்ல தோழர் இங்கே இருக்காரு, அவர் வந்து அந்த இதெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணார். இதோ இங்கே முன்வரிசையில் உட்காந்துருக்க என் தோழிங்க, அதோ அங்கே எல்லாருமே தான் தோழிகள் இத்தனை பேர் வந்திருக்காங்க. பெண்கள்லாம் அப்படின்னு நட்பாலாம் இருக்க மாட்டாங்கப்பா, எப்போ பாரு சண்டை போட்டுக்குவாங்க, அது எல்லாத்தையுமே நாங்கள்லாம் உடச்சு நொறுக்கிட்டோம். நாங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே அப்படி தான், எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம், எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஆமாம், நாங்கள்லாம் கிரிஞ்சு தான். ஆமாம், நாங்கள் எல்லா பெண்களுக்கான எல்லா பைத்தியகாரத்தனங்களும் செய்வோம், ஆனால் நாங்கள் ஒத்துமையாக இருப்போம். அந்த மாதிரியான ஒரு நட்பு எங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது. அதே மாதிரி எனக்கு இந்த பெண் நட்பு ஆண் நட்புலாம் எனக்கு இல்லை, எல்லாருமே நட்பானவர்கள் தான். இந்த ஆண் பெண் வயசு இதையெல்லாம் இனிமேலாவது விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய இடத்துல நம்ம சந்திக்கணும். நான் இன்னும் நிறைய எல்லா குறைகளையும் திருத்திக்கிட்டே எழுதுவேன். எல்லோருக்கும் நன்றி. நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி.
ஒரு போட்டோ இங்க பாருங்க.